Peppers Entertainment Television. Turn on the heat. Come on, Nadippa, Paathuko! Magilchi, vanakkam nerigale. ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, ஜெனீவா போன்ற நாடுகளில் பிரபலமான உங்கள் ஃபேவரட் மாமா நடிப்பை பார்த்துக்கோ. டைட்டில் நல்லா இருக்க. நான் உங்கள் சென்னை கிரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, இங்க சூப்பரா ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன டயலாக் கொடுக்க போறேன்னா, சிவாஜி படத்துல சுமன் சார் சூப்பரா ஒரு டயலாக் பேசிப்பார். என்ன டயலாக்னா, டேய் ஆதிசேஷன்னா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடுவேன்னு நினச்சியா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்துப்பார். ஆதிடா காசிமேடு ஆதிடா, சொருகிடுவேன், பணம் என் வீட்டுக்கு வரணும், போனோம் அவன் வீட்டுக்கு போகணும். இந்த டைலாக் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க இப்படி பேசுகிறான் நீங்களே பாருங்க. வணக்கம், உங்கள் பேர்? கலை. எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுமா, இந்த வெயிலுக்கு எதுக்கு உங்களுக்கு இந்த காஸ்டியூம்? இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து பேருக்கு நாலு பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. பொண்ணையெல்லாம் பார்க்கணும்னா ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. சரி, டயலாக் பேசுறீங்களா? டயலாக் மறந்துருச்சு. ஆதி ஆதி சொல்லுமா, அப்புறம் எங்கிட்டலாம் கேட்டு நீ எது நீ சொல்லு. ஆதி ஸ்டேஷன்னா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடுவேன்னு நினைச்சியா, பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா காசிமேடு ஆதி, சொருகிடுவேன். வெள்ளூரா? ஆமா. என் சட்டை டிசைன் நல்லா இருக்க. என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது, 2001 துவைச்சது. ஆதிசேஷன் போட்டு வச்சு பொங்கல் சாப்பிட நினைச்சியா, பழைய போலீஸ் ரெக்கார்டு எடுத்து பாருடா. மாநாட்டுக்கு பந்தல் போடுற மரியாதை வேற வேணும். பழைய போலீஸ் ரெக்கார்டு எடுத்து பாருடா. ஆதிடா காசிமேடு ஆதிடா, பணம் நம்ம வீட்டுக்கு வரணும், போனா அவங்க வீட்டுக்கு போகணும். ஏன்டா வண்டிய நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? வேணாமா? ஏன் பாட வர? சமையல் பண்றீங்களா? சரியா, என்ன பண்றீங்க, என்ன பிடிக்கும் சமையல்? நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்யற. சமையல்ல சரித்திரம் படைச்சிருப்பீங்க போல இருக்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது? நான் எப்படி செய்யணும் சொல்லுங்க. நான் செஞ்சு செஞ்சு. தக்காளி சாதம். தக்காளி சாதம் எதுல செய்யறது? ரைஸ்ல. ரைஸ் போட்டு தக்காளி போட்டு செஞ்சா தக்காளி சாதம். தயிர் சாதம்? தயிர் போட்டு செஞ்சா தக்காளி சாதம். லெமன் சாதம்? லெமன் போட்டு செய்யணும் சாதம். பருப்பு சாதம்? பருப்பு போட்டு செய்யணும். தெண்ட சாதம்? தெண்ட சாதம் இல்ல, என்ன காட்டுறாங்க பாரு. சரி, பருப்பு பொடி எப்படி செய்யறது? பருப்பு பொடியா? பருப்புல வந்து பொடி போட்டு செய்வாங்க. சரி, மிளகாய் பொடி? மிளகாய் பொடி செய்வாங்க. மிளகாய் போட்டு சரி, மஞ்சள் பொடி? மஞ்சள் போட்டு செய்வாங்க. மூக்கு பொடி? உங்க பேர்? ஜோஷ்னா. ஜோஷ்னா? ம். என்ன அனுஷ்கா மாதிரி ஹைட்டா இருக்கியா? சரி, அப்ப அனுஷ்கா மாதிரி அழகா இருக்கனா? அது வந்து இது மாதிரி மொக்க எக்ஸாம்பிள்லாம் எனக்கு கூட தெரியும். ஆதிசேஷன் பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட நினைச்சியா, பல போலீஸ் கெடுத்து திருப்பி பாருடா. ஆதிடா காசிமேடு ஆதி, பொங்கல் நினைச்சியா, பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு எடுத்து பாருடா, சொருகிடுவேன், பணம் நம்ம வீட்டுக்கு போனோம், பொண்ணு போனா அவங்க வீட்டுக்கு. ஏய் ஆ
அரகர மகம் தேவகி. ஏமா என்ன டயலாக் என்ன ஆரம்பிக்கிற? ஆதி சீசன்னா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட நினைச்சியா? பாடி லாங்குவேஜ் ஆதிடா காசுமிடா ஆதி சொரு விடுவேன். பணம் நம்ம வீட்டுக்கு வரணும், பணம் வீட்டுக்கு போகணும். சூப்பர் டயலாக் பேசுமா? ஆதி சீசன்னா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடுவான்னு நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாருடா. ஆதிடா காசுமிடு ஆதி சொரு விடுவேன். பணம் நம்ம வீட்டுக்கு வரணும், பொண்ணு இவரு வீட்டுக்கு போகணும். டெட் பாடியா நான் செஞ்சிருவேன். எல்லா பணத்தையும் அனுப்புங்க வீட்டுக்கு. சரி பாடுங்க, நல்ல பாடலாம். மழையின் சாரல் மழையின் சாரலில் மனை தோன்றது நடுங்க தோன்றது தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் வெத்தல பாக்க போட்டி, தட் மீன்ஸ் யுவர் மவுத். கபாலிம்மா சும்மா மறு வச்சு கத்து வாட அப்படின்னு கூட்ட கைய கொஞ்சம் சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? அந்த கபாலி இல்ல, கபாலிடா. இவ்வளவு வியாதிய உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு உமக்கெல்லாம் இந்த பேச்சு தேவையா? இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தல. நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. என்ன நேயர்களே, பசங்கள்லாம் தும்மி பெறத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு இளமையான டீம் ரெடியா இருக்கு. சாட் கமர்ஷியல் பிரேக் ரெடி. ரோட்ல குப்ப பறிக்கிட்டு இருந்த பையனை மேக்கப் போட்டு ஹீரோ ஆக்கணும் பாருங்க. அதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, வாங்க. நேயர்களே, இங்க சூப்பரா ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் டைலாக்கு, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலே முதன் முறையாக கபாலி படுத்திருந்த டைலாக் கொடுத்துருக்கோம். என்ன டைலாக்னா, கபாலினா யாருன்னு நினச்சா, பழைய திரைப்படங்களில் மறு வச்சுக்கிட்டு முறுக்கு மீசம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி யாரும் வந்து டே கபாலி அப்படி சொன்னவனா சொல்லுங்க யஜமா அப்படி வந்து நிற்பானே, அந்த கபாலின்னு நினைச்சியாடா, கபாலிடா. இந்த டைலாக் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க எப்படி பேசுகிறா நீங்களே பாருங்க, எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க நிற்கிறத பார்த்தா என்னை அடித்து காலி பண்ணிடுவாங்க போல தெரியுது இருக்கிற கோபத்தில். ஆனால் யாராவது ஒருத்தர் ஒழுங்காக டைலாக் பேசிட்டீங்கன்னா அம்மா தாயே உங்கள் குடும்பம் குட்டி எல்லாமே நல்லா இருக்கு, பாரத காப்பாத்துங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஆக்னஸ். டைம் ஆயிடுச்சா? ஆக்னஸ். ஆக்னஸ் ஏதோ ஒரு சாங் எனக்கா நீ பாரு, அப்புறம் தான் டைலாக் பேசுவேன். சர்ச்சில் பாடு இல்லை? ஆ பாடு பாடு. ஆண்டவருக்கா நல்லா இந்த வருஷம் அதே தான் பாசா போகிறேன். அப்படியே நூறு மார்க் வாங்கிடுவ, ஆறு படத்தில் போயிரு, போயிருந்தானே நாலு தாங்க அச்சிரி சார். அதான் பூரம் போச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் பாட்டு பாட மாட்டேன் சொன்ன ஒரே ஆள் நீ. கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் குப்புசாமி. இப்போ வந்து செம்மையா அந்த டைலாக் கபாலி டைலாக் பேசுவாரு. ரெடி ஆக்ஷன். கபாலினா யாருன்னு நினைச்சேன், தமிழ் படங்களில் வர மாதிரி மறு வச்சுட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிட்டு இதோ நம்பியார் கூப்பிட்டவனா வரையஜமான்னு சொல்றேன் நினச்சியா? கபாலிடா. கபாலினா யாருன்னு நினைச்சேன், மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு கபாலின்னு கூப்பிட்ட உடனே நம்பியார் மாதிரி சொல்லுங்க எஜமான்னு சொல்லி வருவீங்க நினைச்சிங்களா? நான் கபாலிடா. மகிழ்ச்சி. சூப்பர், ஓகே வரலாம். ஓகே, கபாலினா யாருன்னு நினச்ச, தமிழ் படத்தில் வர மாதிரி மறு வச்சுட்டு மீசையை முறுக்கிட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே இருங்கண்ணா நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். நம்பியர் வந்து கபாலின்னு கூப்பிட்டோனே சொல்லுங்க கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கனா பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட் அப்படின்னு வரும் நினைச்சா கபாலிடா. சூப்பர் கபாலி டைலாக். அது வேணா சாங் பாடுறேன். சாங் ஒரு சனம் தூங்கிடுச்சு, அதுக்குள்ளே காத்தும் அடிச்சிடுச்சு, ஐயோ பாவி மனம் தூங்கலையே
அதுவும் ஏதோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏதோ புரியலையே. சூப்பர் இலக்கியா. இவ்வளவு பேர்த்த பாட்டு பாட சொன்ன யாரும் பாடல, ஆனா நானே ஒரு பாடுற சார் அப்படின்னு. ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு ஆடு ஒளிஞ்சிருக்கு, ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஏய் பன் பாண்டியா வா வெளியே. வணக்கம், வாங்க. சார் இப்ப இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஒர்க் பண்றீங்களா? தேர்ட் இயர் படிக்கிறியா? ஸ்டூடண்டா? காலேஜுக்கு பெரிய ஒரு பலம் போல் இருக்க. இந்த காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல 9 வருஷமா ஒருத்தன் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் நீங்க தானே? இப்போ கபாலி இலக்கே வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து பேசியிருந்தா இந்த மாதிரி பேசுவாரு. அப்படிதான் இருக்கா? ஐயா கபாலினா யாரு நீ நினைச்ச? நம்ம தமிழ் படங்கள் இல்லலாம் மூஞ்சியெல்லாம் இந்த மருவு வச்சுட்டு ஏ கபாலி அப்படின்னு கூப்பிட்ட ஒண்ணுமே ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கையே கெட்டு நினைப்பான். இந்த கபாலின்னு நினைச்சியா? தமிழ் படங்கள்லாம் கூப்பிட்டு இல்லம்மா. ஆமா தாய்மையில் ஆணையிட்டு கூறிய கண்டிப்பா அவன் கிடையாது. கபாலிடா, இது தாய்மையில் ஆணை, தமிழ் மீது ஆணை. ஆஹா, இது இதுவரைக்கும் வந்ததே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, வாயில புளிப்பு மிட்டாய் வச்சிருக்கேன், அதனால அப்படி பேசும்போது அப்படி வரும். பேரு டீனா. கேரளாவா? ஆமா. உங்களுக்கு மலையாளத்துல இருந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கும். நெவின் போலி. ஏதோ எவனும் போலியா? நெவின் போலி. நெவின் போலியா? என்ன படம் பண்ணாரு அவரு? பிரேமம். பிரேமா? சூப்பர். ஆமா ஆமா கேட்டுக்க. பிரேமத்துல இருந்து ஒரு பாட்டு. மலரே நின்னே காணாதிருந்தார், மிழியேறிய வினமெல்லாம் போல. தெரியாது எனக்கு. ஓ இது போதும். நிகழ்ச்சி வந்து பின்னு பெண் எடுக்க போறாங்க, அதெல்லாம் நீங்க போக போறீங்க, சந்தோஷம் தானே? வாங்க பொட்டிய போடுறேன். போடு போடு. செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி? சரி பேபி. இப்போ ஒரு டீம் ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன டயலாக் கொடுக்க போறோம்னா, சிவகாசி படத்திலிருந்து இளைய தளபதி விஜய் சூப்பராக ஒரு டயலாக் வந்து அஸ்வின்கிட்ட பேசியிருப்பார், அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டயலாக்னா, எதுபோ அந்த ஆண்டை வந்து ஆம்பளை படித்தது பொம்பளைக்கு, பொம்பளை படித்தது ஆம்பளைக்கு, அவங்க தேவைக்கு இவங்களையும், இவங்க தேவைக்கு அவங்களையும், இப்படி ஒத்துமமாக பட்டு படிச்சுட்டான். ஆனால் ஒழுக்கமாக நம்ம தானே வாழணும், ஒருத்தனுக்கு ஒருத்தியா இல்லை ஒருத்திக்கு ஒருத்தனை வாழணும்னு நினச்சின்னா அவன்கிட்ட மட்டும் நீ உடம்பு கேட்டு. இப்படி ஊருக்கெல்லாம் உடம்பு கேட்டினீங்கன்னா ஊர் இருக்கிற எல்லோரும் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுவான். ஒழுக்கமாக ஒரு சேலையை கட்டிட்டு வந்தீங்கன்னா பொம்பளையே மட்டும் இல்லை ஒரு கடவுளாக நினச்சி எல்லோரும் ஒன்று கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த டைலாக் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க எப்படி பேசுகிறான்னு நீங்களே பாருங்க. என்ன அழகு, என்ன அழகு. இந்த வெயிலில் நின்று இவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்கிற பதிலெலாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் கோவம் வருது, ஆனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு 4 பேர் செத்துட்டு கேப் விடாமல் போங்க, வரேன் போகிறவங்களாம் எக்மோரை சுற்றி போட்டோம். வணக்கம். பேர்? பிரீத்தி. பிரீத்தி பேசுங்க, டயலாக் பேசுங்க. ரெடி? இதை பார், ஆம்பளை கடவுள் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு, இவனுக்கு அவனுக்கு, இவனுக்கு அவனுக்கு, அவனுக்கு பொம்பளை தனுஷ். தனுஷ்,
மாறி படத்துல ஒரு டயலாக் சொல்லி தரேன், சொல்றீங்களா? பெரிய டயலாக், ரொம்ப லென்த்தியான டயலாக். செஞ்சிருவேன். சொல்லுங்க, அங்க பா சொல்லுங்க. சொல்லுங்க, இல்ல அங்க பாருங்க. சொல்லுங்க. செஞ்சிருவேன். ஏன்பா நான் பேசிட்டு இருக்கேன், அங்க பார்த்து பேசுற? சார் கேமரா பார்த்து பேசுறேன், அப்பதான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பதில் வரும். என்னிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நாள் நைட் தூங்கும் போது ஒரு கொசு நம்மளை கடிச்சதுன்னா? ஒரு நாள் ஒரு கொசு உனக்கு கடிச்சிச்சுன்னா அது ஒரே நாள் ஒரே நாள் பெரிய ஆளாயிரும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும், லட்ச லட்சமா சம்பாதிக்கும் அந்த கொசு. வணக்கம், உங்க பேரு? சுகன்யா. எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலி. பேசுறீங்களா டயலாக்? ரெடி. இதோ பார், ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு, இவங்க தேவைக்கு அவங்க, அவங்க தேவைக்கு இவங்க. அவன் ஒட்டு மொத்தமாக படிச்சுட்டு விட்டுட்டு, ஆனால் நாம தான் ஒழுங்காக வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா, அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் உடம்ப காட்டணும். அதை விட்டுட்டு இந்த இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் காட்டணும்னு வச்சுக்கோ, என் ஊரில் இருக்க பையனுகள் எல்லாரும் அவன் கூட வாழணும்னு நினைப்பானுங்க. ஒழுங்காக லட்சணமாக பொண்ணு மாதிரி புடவை கட்டி வந்தேன்னா ஊரில் பொண்ணாக மட்டும் இல்லை, கடவுளாக நினச்சி எல்லாரும் ஒன்று கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் உடம்ப காட்டணும் ஒழுங்கா சேலையை கட்டிட்டு வந்தா உன்னை பொண்ணா மட்டும் இல்ல கடவுளா கையெழுத்து கும்பிடுவாங்க. கையெழுத்து போடுவாங்களா? கையெழுத்து கும்பிடுவாங்க. இதை சொல்றதுக்கு இவ்வளவு கூச்சமா? கையெழுத்து பண்ணு. சூப்பர். உங்க பேரு? இலக்கியா. இலக்கியா எங்க இருந்து வரீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் கரெக்டா எல்லாம் பேசுறாங்க டைலாக் பாக்குற. இலக்கியா வந்து மானத்தை காப்பாத்துதா? கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். இதை பேர் ஆண்டவன் ஆம்பளையை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளையை படிச்சது ஆம்பளைக்கு, இவங்க தேவைக்கு அவங்க, அவங்க தேவைக்கு இவங்க. ஒட்டு மொத்தமாக படிச்சு விட்டுட்டா நம்ம தான் ஒழுக்கமாக வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா, அந்த ஒருத்தனுக்கு மட்டும் ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்ப காட்டணும். அப்படி இல்லைன்னா ஊர்ல வேலைகளையும் பாக்குற சொல்லு ராஜா. இந்த மாதிரி ஊருக்கே காமிச்சிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற அத்தனை பயல்களும் கூட வாழணும்னு நினைப்பாங்க. நினைப்பாங்க. ரொம்ப மோசமானவங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் பாட்டு தான் பாடி தீருவேன். ஒன்னும் தெரியாத குழந்தை. சரி, எதுக்கா ஒரு பாடு தான். ரெடி, சும்மா பாடு, பாடு. ரெடி ஆக்சன். நானே பாடுறேன். நீங்க தான் பாடுங்க. கை தட்ட ரெடி ஆயிக்கீங்க? இல்ல காதை பத்த ரெடி ஆயிக்கீங்க? என்ன பாடுபாடு அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். நல்லா நின்று ஒரு தடவை பாடு, ஒரே ஒரு லைன் மட்டும் பாடு, ஏன்னா நீ தான் பாடுங்க உங்களுக்கு தெரியணும். ரெடி ஆக்ஷன். ரெடி, 1 2 3. கண்ணழகா காணிமிக்காத கா. இல்லல சரி பேபி. மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி என்ன நேரங்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சினாலே கொண்டாட்டம், குதூகலம், கோலாகலம் பஞ்சமே கிடையாது. இதே மாதிரி அடுத்த வாரம் வித்தியாசமான இடத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறுவது உங்கள் சென்னகிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா நடித்த பாத்துக்கோ. மேலும் உங்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள், தாராளமாக கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.